இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்னைக்கு நெல்லை அரோமால நம்ம பார்க்க போறது சிக்கன் பிக்கிள். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன்னால எல்லாருக்கும் பிடிக்கும், அதுலயும் சிக்கன் பிக்கிள்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சிக்கன் பிக்கிள்க்கு 250 கிராம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமா தான் வரும், பிக்கிள் அப்படிங்கிறப்போ இது செய்யும் போது கொஞ்சமா தான் வரும். நீங்க வேணா 1 கிலோ எடுத்து செய்யுங்க. ஏன்னா எங்க வீட்டுல யாருமே பிக்கிள் ஊறுகாய் எடுக்க மாட்டோம், நான் தான் சாப்பிடணும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சாலுமே அதை சாப்பிட போறது நாங்க தான், அதனால வந்து நான் கம்மியான அளவுல தான் காமிக்கிறேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ற அளவுகளை மல்டிப்ளை பண்ணி செய்து பாருங்க. சரி, இப்போ இது ஊறட்டும், இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சிக்கன் பிக்கிள்க்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும், அதை மசாலா செய்துட்டு வந்துடலாம். சிக்கன் பிக்கிள்க்கு மசாலா செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரை பேன் சூடானதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, வரமல்லி, முழு மல்லி, ஏன்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன துண்டு பட்டை, இது எல்லாம் போட்டு மிதமான தீயில வச்சு இதை வறுத்துக்கலாம். ரொம்ப கறியை விடாம வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து நம்ம வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸியில திரிச்சுக்கணும். அந்த இப்போ இந்த மசாலால இருந்து, அதாவது நம்ம அரைச்ச மசாலால இருந்து 1 டேபிள்ஸ்பூன் தான் சிக்கன் பிக்கிள்ல நம்ம ஆட் பண்ண போறோம். ஆனா இது அரைக்கும் போது நிறைய வரும், நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பெரிய அமௌண்ட்ல செஞ்சுக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்து செஞ்சீங்கன்னா அந்த மசாலா வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் அளவுல போடல அப்படின்னா மிக்சில அரைக்கும் போது வந்து கொஞ்சமா போட்டா நல்லா அரைப்படாது, அதனாலதான் கொஞ்சம் அதிக அளவுலே போட்டு இந்த மசாலாவை அரைக்கிறேன். நீங்க ஸ்டோர் பண்ணி 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 1 கிலோ சிக்கனுக்கு செஞ்சீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வந்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு, இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு நல்லா மிக்சில திரிச்சு எடுத்துக்கலாம், நல்லா பவுடர் ஆக்கி திரிச்சு எடுத்துக்கலாம். பண்ண அடுப்புல வச்சு நம்ம ஊற வச்ச சிக்கனை, இதுல என்ன எதுவும் ஊத்த வேண்டாம், வெறும் சட்டியில போட்டு இந்த சிக்கனை கொஞ்சம் வறட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்கன்ல வந்து தண்ணி இருக்கும், இந்த தண்ணியோட நம்ம ஃப்ரை பண்ணாலோ தண்ணியோட ஊறுகாய் செய்தாலோ அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகும், நல்லா ட்ரையா இருக்கணும் சிக்கன். அதுக்காக தான் இந்த தண்ணி எல்லாம் வத்த வைக்கிறதுக்காக தான் முதல் ஸ்டெப் இது வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம். வெறும் சட்டியில இப்படி போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க, அதுல இருந்து தண்ணி வெளி வரும், தண்ணி வெளி வந்து நல்லா ட்ரை ஆகணும் சிக்கன். அது வரைக்கும் இதை நம்ம இதை கொஞ்சம் இப்படி வதக்கிக்கலாம். இப்போ அந்த சிக்கன்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளி வந்து நல்லா வத்திட்டு இது போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சிக்கனை நம்ம இன்னும் ஃப்ரை வேற பண்ணணும், அதனால இது போதும், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருங்க. அடுப்புல வச்சுட்டு இதுல 150 ml எண்ணெய் இதை விட்டுலாம். இப்போ எண்ணெய் காயட்டும் நல்லா, எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வதக்கி வச்ச அந்த சிக்கன் பீசஸ உள்ள போட்டுடலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா பொரிய நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிக்கன் வந்து பொரியட்டும். ஒரு 7-8 நிமிஷமா நம்ம மிதமான தீயில வச்சு வறுத்ததுக்கு அப்புறமா சிக்கன் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிட்டு இதுல கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸ் அந்த ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆயிடணும். பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிட்டு, கோல்டன் ப்ரௌன். இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது இந்த எண்ணெயிலே போட்டலாம், அந்த சிக்கன் கூட எண்ணெயிலே சேர்த்து போட்டலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும்,
அதுக்காகத்தான் அந்த எண்ணெயில போட்டு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா நல்லா அந்த எண்ணெயில ஃப்ரை ஆகிடணும். இஞ்சி பூண்டு விடுது. அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த அந்த மசால் அதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள், வத்தல் தூள் 3 டீஸ்பூன், வத்தல் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு. நாளைக்கு 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன், இங்க பார்த்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் எல்லாம் நல்லா அந்த கொதிச்சு அடங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடா இருக்கும் போதே இதுல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் இந்த சாறை பிழிஞ்சு விட்டுலாம். இப்போ இந்த எலுமிச்ச சாறுலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஆற விட்டு பாட்டில அடைச்சு வச்சிடலாம். இந்த சிக்கன் பிக்கில கொஞ்சமா ஆறுனதும் ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கோங்க. இது 1 மாசம் வெளியே வச்சாலுமே கெடாது. இந்த சிக்கன் பிக்கில் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன்ல பிக்கிள் அப்படிங்கும் போது ரொம்பவே உண்மையா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நெல்லை ராமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.